Hello students, good morning. This is previous slide. In this part we'll talk about theories of biological evolution. Now I explain Lamarckism theory. Jean Fabre de Lamarck was first postulate the theory of evolution in the famous book Philosophic Zoology in the year 1809. The two principle of Lamarckism theory. In the Lamarckism, Jean Fabre de Lamarck அப்படின்ற முதல் முதலா ஒரு ஃபேமஸான புக்கில் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்னென்னா ஒரு பரிணாம கோட்பாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து அவருடைய ஃபேமஸான புக் வந்து ஃபிலாசபி ஆஃப் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த புக்கில் டூ பிரின்சிபலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த டூ பிரின்சிபலில் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வந்து த தியரி ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அப்படின்னு என்னென்னா, ஆர்கன் தட் ஆர் யூஸ்டு ஹாஃப் டன் வில் இன்க்ரீஸ் இன் சைஸ் அண்ட் தோஸ் தட் ஆர் நாட் யூஸ் வில் டீஜெனரேட்டட் அப்படின்றது தான் பார்க்குறோம். அப்படின்னு என்னென்னா, எந்த ஒரு ஆர்கனிசம் ஒரு அனிமலாக இருந்தாலும் அது யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அது அந்த ஆர்கனுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அது யூஸ் பண்ணாமலே வச்சுருந்ததுன்னா அந்த ஆர்கன் வந்து டீஜெனரேட் ஆகிடும். அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆர்கன் வந்து நல்லா வந்து வளர்ச்சி அடையும்னு சொல்கிறாங்க. பயன்படுத்தாமலே இருக்கக்கூடிய ஆர்கன் வந்து வளர்ச்சி இல்லாமல் போயிடும் அப்படின்ற கான்செப்டை சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னா, நெக் இன் த ஜிராஃபி ஈஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் யூஸ். யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுன்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜிராஃபியை சொல்கிறாரு. இது வந்து ஜிராஃபியுடைய பிக்சர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜிராஃபி எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு கிராஸ் லேண்டில் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு நெக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டேவே தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய கிராஸ் எல்லாம் சாப்பிட்டு வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபுட் ஸ்கேர்சிட்டி ரொம்ப அதிகமானதுனால ஒரு காலகட்டத்தில் அதுக்கு கிராஸ் எல்லாம் இல்லாமலே இருந்துச்சு. ஸோ அது ஃபுட்டுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அப்போது அங்கே நிறைய ட்ரீஸ் தான் இருந்துச்சு. அந்த ட்ரீஸில் இருக்கக்கூடிய லீஃபை அது பறித்து சாப்பிட்டா மட்டும்தான் அதால் வந்து உயிரோடு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஸோ இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதோடைய நெக்கை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுது. அங்கே இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சஸில் இருக்கக்கூடிய லீஃபெல்லாம் வந்து இது பறித்து சாப்பிட ஆரம்பிச்சுது. ஸோ இது ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏக்கி பறித்து சாப்பிட்ருக்கோம். ஸோ இது டெய்லி வந்து அது நெக்கை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டதே இருந்ததால் அந்த பர்டிகுலர் ஆர்கன் வந்து எலாங்கேட்டட் ஆனதாக சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறாங்க அப்படின்னா, லமார்க்கு சொல்கிறாரு. எந்த ஒரு ஆர்கனை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆர்கன் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும்ன்றது தான் அவர் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய பிரின்சிபல். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜிராஃபி கிராஸை சாப்பிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பிரான்ச்சஸில் இருக்கக்கூடிய ட்ரீயில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸில் இருக்க லீஃபை பறித்து சாப்பிடுது. ஸோ இதோடைய இந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்கு இல்லையா, அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆனதாக சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இதை இப்போ ஜிராஃபியோடைய ஜெனரேஷன் பார்க்கும்போது எல்லாருக்குமே லாங்கான ஒரு நெக்கு இருக்கிறத பார்க்குறோம், எலாங்கேட்டட் நெக்கு. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, அது அதிகமாக வந்து அது நெக்கு யூஸ் பண்ணதுனால அந்த பர்டிகுலர் ட்ரைட்ஸு அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆனதாக லமார்க் வந்து சொல்கிறாரு. அவர் சொல்கிற அடுத்த பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் ஜிராஃபியை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரு ஒரு ஆர்கன் அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். நெக்ஸ்ட்டு, ஆப்சன்ஸ் ஆஃப் லிம்ப் இன் ஸ்னேக் ஈஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த டிஸ்யூஸ். எதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோமோ அது வந்து இல்லாமலே போயிடும் அந்த ஒரு பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா லமார்க்கிசம் சொல்கிறாரு. லமார்க் சொல்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து ஸ்னேக்குடைய லிம்ப் சொல்கிற ஸ்னேக்குக்கு வந்து லிம்ப் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த லிம்ப்பை வந்து அது யூஸ் பண்ணாமலே இருந்ததால் இப்போ இருக்கக்கூடிய ஸ்னேக்குலாம் பார்த்தீங்கன்னா லிம்பே இல்லை, காலே இல்லை, கால் இல்லாத ஒரு பாம்பாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி அதுக்கு லிம்ப்லாம் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இது இந்த காலை வந்து யூஸ் பண்ணாமலே வச்சுருந்ததால் இது வந்து இதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு இது வந்து பாஸ் ஆகவே இல்லை இந்த பர்டிகுலர் ட்ரைட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது
லமார்க்கு சொல்லக்கூடிய செகண்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த அக்யூர்டு கேரக்டர், டெத் theory of inheritance of acquired character. Character that are development during the lifetime of an organism are called acquired character and this are then inherited. அதாவது எந்த ஒரு பண்பை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்த பண்பு, அதாவது அந்த பர்டிகுலர் ட்ரைட்ஸு அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்றது தான் செகண்ட் பிரின்சிபல். பயன்படுத்தக்கூடிய பண்பு பரிணாமம் அடைகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு பர்டிகுலர் ட்ரைட்ஸ் போகணும் அப்படின்னா அது அதுக்கு ஒரு ஆர்கனிசத்துக்கு இந்த கேரக்டர் எனக்கு வேணும் அப்படின்னு அது விருப்பப்பட்டு அடுத்து எடுத்துக்கிட்டு அதை இன்க்ரீஸ் வளர்த்துக்கிற ஒரு பண்பு அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்றது யார் சொல்கிறாங்கன்னா லமார்க் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த லமார்க் சொல்கிற கான்செப்டுக்கு அப்ஜெக்ஷன் சொல்கிறதுக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் வைஸ்மேன் அப்படின்றவர் வந்திருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா அக்யோட கேரக்டர் அடுத்த ஜெனரேஷனுக்கு இன்ஹெரிட்டர் ஆகும் அப்படின்றத நான் அப்ஜெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பவுமே ஒரு சயின்டிஸ்ட்டு சொல்கிற ஒரு பிரின்சிபலை நம்ம அப்ஜெக்ஷன் சொல்லணும் அப்படின்னா ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு காமிச்சா மட்டும்தான் நம்ம அதுக்கு எதிர்ப்பு சொல்ல முடியும். ஸோ ஆகஸ்ட் வைஸ்மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு செஞ்சு காமிக்கிறாரு. ஸோ ஆகஸ்ட் வைஸ்மேனுக்கு அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறாருன்னா மைஸை யூஸ் பண்ணுறாரு. மைஸ் அப்படின்னா எலின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒன் மார்க் க்வெஸ்சனில் கேட்கலாம். ஆகஸ்ட் வைஸ்மேன் வந்து நம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எந்த அனிமலை யூஸ் பண்ணாருன்னா மைஸை யூஸ் பண்ணாரு. ஸோ இவர் மைஸை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா அதோடைய டைலை 20 ஜெனரேஷனுக்கு கட் பண்ணுறாரு. ஓகே, ஒரு மைஸ் ஒரு பேர் எடுத்து அதோடைய டெய்லை கட் பண்ணிவிட்டு அதை மேட்டிங்கில் இன்வால்வ் பண்ணுறாரு. ஸோ அது மேட்டிங்கில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன். ஓகேவா, இப்போ நான் இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் மைஸு. இதோடைய இது டெய்லை வந்து கட் பண்ணுறாரு. கட் பண்ணி இது ரெண்டுத்தையும் மேட்டிங்கில் இன்வால்வ் பண்ணுறாங்க. மேட்டிங்கில் இன்வால்வ் ஆகிட்டு இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த மைஸ் பார்த்தீங்கன்னா இது டைல் இருக்கக்கூடிய ஒரு மைஸாக தான் பிறக்குது. அது மாதிரி இதே மாதிரி 20 ஜெனரேஷன் இது கூட என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் டெய்லை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மீட்டிங்கில் இன்வால்வ் ஆக்குறாங்க. ஸோ மீட்டிங்கில் இன்வால்வ் ஆகும் மறுபடியும் இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த மைஸுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஃபுல்லாகவே டைல் நல்லாவே ஜெனரேட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி 20 ஜெனரேஷன் அவர் கண்டினியூவாக பண்ணி பார்க்குறாரு. ஆனால் டைல் இல்லாத ஒரு எலி வந்து ஃபார்ம் ஆகவே இல்லை, ஒரு மைஸ் உருவாகவே இல்லை. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆகஸ்ட் வைஸ்மேன் 20 ஜெனரேஷனாக நான் டெய்ல் வந்து கட் பண்ணுறேன். ஸோ டெய்ல் இல்லாத ஒரு மைஸு பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தியரி ஆஃப் அக்யூர்டு கேரக்டர் வாஸ் disproved by August Weismann who conducted the experiment on mice of the 20 generation by cutting the tails and breeding them. அது வந்து என்ன ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆல் மைஸ் பேர்ன் வேர் வித் டைல். எல்லா மைஸுமே பார்த்தீங்கன்னா டெய்லோடு தான் பிறக்குது. அப்போ வெய்ஸ்மேன் வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா ஜெர்ம் பிளாசத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஜெர்ம் பிளாசம் தியரி யார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸில் கேட்பாங்க ஆகஸ்ட் வைஸ்மேன். அந்த ஜெர்ம் பிளாசத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெர்ம் பிளாசத்தில் எதனா சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகும். சொமேட்டோ பிளாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ்ஸு அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது அப்படின்றது தான் வைஸ்மேன் சொல்கிறாரு. சொமேட்டோ பிளாசம் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய பாடி செல்ஸ். நம்ம பாடி செல்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சுனாலும் அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது. பாடி செல்னா உடற்செல், நம்ம உடலில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு மாற்றமும் அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது. ஆனால் ஜெர்ம் பிளாசத்தில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஜெர்ம் பிளாசம் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய உடல் செல்லு இல்லாமல் நம்மளுடைய கருச்செல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதில் ஏற்படக்கூடிய மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்றது தான் யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் வைஸ்மேன் சொல்கிறாரு.
இதில் வந்து அந்த ஜெர்ம் பிளாஸ்ம்ன்றது இனப்பெருக்க செல்லுன்னு சொல்லுவோம். அந்த இனப்பெருக்க செல்லில் இருக்கக்கூடிய அந்த ஜீன் இருக்கு இல்லையா, அதான் வந்து மரபு கடத்தலுக்கு வந்து ஈடுபடும்னு சொல்கிறாங்க. அதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு பர்டிகுலர் ட்ரைட்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் அப்படின்ற கான்செப்ட் யார் சொல்கிறாங்கன்னா ஆகஸ்ட் வேஸ்மேன் சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு ஷார்ட் ஆன்சர். ஆகஸ்ட் வேஸ்மேன் வந்து எந்த அனிமலை வந்து அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணார் அப்படின்ற சொல்லணும். இவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு என்னென்னா ஜெர்ம் பிளாஸ்டுடைய இது தியரி எக்ஸ்பிளைன் பண்ணதும் அவர் தான். ஜெர்ம் பிளாஸும் சொமேட்டோ பிளாஸத்தை டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னா ஷார்ட் ஆன்சரில் கேட்கலாம். அடுத்தது பார்க்க போகிறது நியோ லமார்கிசம். த ஃபாலோ ஆஃப் லமார்கிசம் நியோ லமார்கிஸ்ட் லைக் கோப் ஹாஸ்பன் பேக்கார்ட் அண்ட் ஸ்பென்சர் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா லமார்க்கு சொல்லக்கூடிய அந்த தியரி வந்து சயின்டிஃபிக்காக வந்து இவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. சயின்டிஃபிக்காக அவங்க வந்து எடுத்து சொல்கிறாங்க என்னென்னா அதாவது அனைத்து உயிரினங்களுமே சூழலுக்கு ஏற்பாடு தங்களை வந்து தகவமைச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா ஒரு உயிரினமாக இருந்தாலும் அந்த அட்மாஸ் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கும். அப்போ என்விரான்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் கேரக்டர் அதாவது ஒரு புது பண்பு வந்து உயிரினங்கள் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய பாடியிலையும் அது வந்து சேஞ்சஸ் வந்து உருவாக்குது. அப்புறம் வந்து ஒரு செக்ரீஷனை வந்து செக்ரேட் பண்ணுது. இது செக்ரேட் பண்ணக்கூடிய சம் கெமிக்கல்ஸ் சம் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா பிளட்டு மூலியமாக அதோடைய அந்த பிளட்டு மூலயமா எங்கே போகுது அப்படின்னா அதோடைய செக்ஸ் செல்ஸுக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அதோடைய ஆஃப்ஸ்ப்ரிங்குக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா அது வந்து இதை டிரான்ஸ்மிட் பண்ணதாக சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா இதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. த எக்ஸ்டர்னல் கண்டிஷன் ஸ்டிமுலேட் த சோமெட்டிக் செல். எக்ஸ்டர்னல் கண்டிஷன் தான் என்ன பண்ணுதுன்னா சோமெட்டிக் செல்லை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதா சொல்கிறாங்க. சோமெட்டிக் செல்ஸ் அப்படின்னா நம்ம பாடி செல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. நம்ம பாடி செல்ஸ் வந்து செக்ரீஷன் வந்து செக்ரீட் பண்ணுது. ஸோ இந்த செக்ரீஷன் பிளட்டு மூலயமா செக்ஸ் செல்ஸுக்கு செக்ஸுடைய செல்ஸுக்கு போகுது. செக்ஸ் செல்ஸுக்கு போயிட்டு நம்மளுடைய ஆஃப்ஸ்ப்ரிங்குக்கு வேரியேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது ஓகே. அதாவது நியோ லமார்க்கிசத்துக்கு எந்தெந்த சயின்டிஸ்டெலாம் இருக்காங்கன்ற நேமுக்கும் கோப்பு ஹாஸ்பன் பேக்கெட் அண்ட் ஸ்பென்சர் இந்த நேம் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு ஷார்ட் ஆன்சரில் வந்து கேட்கலாம் நியோ லமார்க்கிசம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்தது வந்து இதில் முன்னாடி லமார்க்கிசம்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, லமார்க்கிசம் மட்டும் நமக்கு ஃபைவ் மார்க் க்வெஸ்சன்ஸ் வரலாம். இல்லை ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸில் லமார்க் ஜீன் பாப்ஸ் டி லமார்க் எழுதுன ஃபேமஸான புக்குடைய நேம் என்ன அப்படின்றது கேட்பாங்க. இது ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸ். லமார்க்குடையது கேட்கும்போது இது அப்படியே ஃபுல்லாக ஃபைவ் மார்க்கில் வந்துடும். ஸோ இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஸோ இதை நம்ம படிக்கணும்.